ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கனடா சீரீஸ் தொடர்ந்து நாம இன்னைக்கு நியூசிலாந்தில் இருக்கிற ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட நியூசிலாந்து ஜாப்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நியூசிலாந்தில் அன்ஸ்கில்டு ஜாப் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோ நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இன்னைக்காக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நியூசிலாந்தில் அன்ஸ்கில்டு ஜாப் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன ஜாப்ஸு ப்ளஸ் அதுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஸோ சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு புரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் வந்து டைரக்ட் கம்பெனி டைரெக்டாக வந்து உங்களுக்கு போர்ட்டல் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஸோ நடுவில் வந்து எந்த ஏஜென்சியும் கிடையாது, நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு மெயில் வரும், ஸோ ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் நடுவில் எந்த ஒரு ஏஜென்சியை நம்பி நீங்கள் பணம் கட்டுறதோ இல்லை இந்த மாதிரி மணி பே பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு பாஸ்போர்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம கனடா சீரீஸில் நிறைய வந்து அன்ஸ்கில்டு ஜாப்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே ஐகான்லேயும் லிங்க் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நிறைய ஜாப்ஸ் நம்ம அன்ஸ்கில் ஜாப்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி யாராச்சும் கல்ஃப் கண்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க லோ சேலரியில் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்கள அங்கேருந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி லோ சேலரியில் ஒர்க் பண்ணி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்ளை பண்ணி அவங்க யூரோப்பியன் கண்ட்ரியில் குடியேறினாங்கன்னா லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குதுன்னு ஆல்ரெடி போன வழியில் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், இப்போ ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு நியூசிலாந்தில் அந்த அட்டகாசமான வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்தில் அட்டகாசமான வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டேன். ஸோ அட்டகாசமான வேலை வாய்ப்புனா எப்படி இருக்கும், நியூசிலாந்துனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் நாடெல்லாம் வந்து. யூரோப்பனில் வந்து நான் நம்ம இந்த ஜாப்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்ட்ரி இது எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான நாட்டில் நம்ம கை நிறைய சம்பளம் வாங்கும் போது நம்ம இந்தியாவில் நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது 3 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்சஸ் எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நார்மலாக நம்ம ஊரில் நீங்கள் ஹெல்ப்பர்க்கோ லேபருக்கோ கொடுக்குற சேலரி வந்து இங்கே 3 மடங்கு ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பொருளாதாரம் அந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்கும். ஸோ இங்கேருந்து ஜிடிபி அந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற ஜிடிபிஸ். ஸோ இங்கே வந்து தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சேலரி கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூசிலாந்தில் என்ன மாதிரியான ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேக்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணுற கம்பெனியில் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபார்ம் வருது. ஸோ இந்த வெஜிடபிள் பேக் பண்ணுற ஜாப் தான் வந்து அந்த ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிற இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபார்ம்ஸு. ஸோ இந்த வெஜிடபிள்லாம் வந்து பிக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி அதை வெரைட்டி வெரைட்டியாக பிரித்து அதை பேக் பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் நிறைய எல்லாத்துக்குமே அனுப்புகிறாங்க. ஸோ நியூஸ்லாண்டில் இந்த ஃபார்ம்ஸ் வந்து இப்போ வேக்கன்சி இப்போ கொடுத்துருக்காங்க. சும்ரோஸ்ட்னு சொல்லிட்டு ஃபார்ம் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேக்கர் ஜாப் தான் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கான அந்த ரேப்பிங் கவர் பண்ணி பேக் பண்ணுற ஜாப்ஸு. ஸோ இவங்க வந்து சேலரி அண்ட் ஒர்க் ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா இவங்க மினிமமாக வந்து $20 per hour கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு $35 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஆஸ் பர் உங்களுடைய ஓடி அங்கே இருக்கிற ரூல்ஸ் அதைப்படி. ப்ளஸ் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க்கு தான், பார்ட் டைம் ஒர்க் கிடையாது. ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மார்னிங் 3:30 AM ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் பேஸிஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் டைமாக கம்பெனியில் இருக்க மாட்டீங்க. ஷிஃப்ட் பேஸிஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் டைமிங் கிடைக்கும். ஸோ உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஒர்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி 6 days ஒர்க்கிங் டே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1 day வந்து லீவ் கிடைக்கும். ஸோ இது வந்து கம்பெனிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேக்கிங் மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, ப்ளஸ் க்ளீனிங் வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறது, அந்த வெஜிடபிள் வந்து வரக்கூடிய அந்த கன்வேயர்லேருந்து அந்த டேமேஜ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது பிரித்து எடுக்கிறது, இந்த மாதிரி தனித்தனியாக நல்லது கெட்டது எல்லாமே பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட். அது இல்லாமல் வந்து பேக்கிங் பண்ண வெஜிடபிள்ஸை வந்து அந்த
லோடிங் பண்ணுறது வெஹிக்கல்ஸில், இந்த மாதிரியான ஜாப்ஸ் நம்மளுக்கு டியூட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹை சேலரி ப்ளஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சேலரி கொடுக்குறாங்க. ஸோ வேஜஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் நியூசிலாந்துன்னும் போது அங்கே இருக்கிற சொசைட்டியில் நம்ம பழகும் போது நம்மளுக்கு அடிஷ்னல் நாலேஜஸ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசும்போது நம்மளுக்கு அடிஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இது மட்டுமே ஒரு அடிப்படை இதுவாக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேறு ஜாப்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா டைப்ஸு. ஸோ நீங்கள் எந்த நடுவில் எந்த ஏஜென்சியுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. டைரெக்டாக நீங்கள் போர்ட்டல்லே வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, உங்கள் ரெசியூம்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூசிலாந்து ஜாப்ஸில் வெஜிடபிள் பேக்கரை சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வெஜிடபிள் பேக்கர் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டைரெக்டாக லிங்க் போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த லிங்க் போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு உங்கள் ரெசியூம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லிங்க் போர்ட்டல் மூலியமாக அப்ளை பண்ணால் 100% நீங்கள் ஷூரிட்டியாக வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ப்ளஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நியூசிலாந்து ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அப்படின்றது உங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, ப்ளஸ் ட்ரைனிங் மட்டும் அவங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள அவங்க ஜாபுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் நோ எஜுகேஷன் தேவையில்லை, ஏன்னா இது ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் தான். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் காமிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்கள் ரெசியூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ரெசியூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம ஊரில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், டேட்டா ஏற்கனவே ஒர்க் பண்ண பழைய கம்பெனி அது இதுன்னு இருக்கிற டேட்டா எல்லாமே போட்டு நீங்கள் 6 பக்கத்து ரெசியூம் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெசியூம் ரெடி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏஷியா கண்ட்ரீஸ்லாம் அப்ளை பண்ணும் போது உங்களுடைய ரிசியூம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 பேஜுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆர்வ குளரில் நிறைய டேட்டாஸில் போட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு ரிசியூம் ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ரிசியூம் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும், எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 பக்கத்தில் ரிசியூம் ரெடி பண்ணு, சிம்பிளான நீங்கள் மினிமமாக என்ன முடிச்சிருக்கீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை மட்டும் போட்டால் போதும். ஸோ அவங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு இந்த நம்பருக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடையாது, பார்க்கவும் மாட்டாங்க. அதனால் 2 பக்கம் ரெசியூம் ரெடி பண்ணுங்கள். அதுவும் வந்து நீங்கள் கலக்கலாக ரெசியூம் ரெடிலாம் பண்ண வேண்டாம், நார்மல் ஃபாண்ட்டில் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல ரெசியூம் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரீப்ளை கிடைக்கும். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஏஜென்சி எதுவுமே இதில் இன்வால்வ் ஆகிறது கிடையாது, 100% உங்களுக்கு டைரக்ட் ஷியூரிட்டி ஜாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் உங்களுக்கு அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இட்டாலியில் அன்ஸ்கில்டு ஜாபும் பிரேசிலில் அன்ஸ்கில்டு ஜாபும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கும் உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.